இன்றில் மனது வந்து நோய்க்கு எப்படி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதற்கான மனதை வந்து சரிப்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கு இந்தியா வந்து சர்க்கரை நோயில் வந்து தலைமையகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சர்க்கரை வியாதிக்காரர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. இந்த சர்க்கரைக்கு வந்து நம்ம இன்சுலின் எடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிறாங்க, உடற்பயிற்சி செய்யணும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்தாலுமே என்ன வகையான உணர்வுகள் வந்து சர்க்கரை வியாதியை உண்டாக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு நிலை, எந்த ஒரு வேலை செய்தாலுமே இல்லை எந்த ஒரு விஷயத்தை நான் பெற்றுக்கொண்டாலுமே அதற்கு அந்த நிலையில் எனக்கு ஒரு முழுமையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு நிலை தான், அதாவது எனக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைன்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கள வந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 100 ரூபாய் கிடைச்சாலுமே இன்னும் ஒரு 1 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும். இதே மாதிரியான ஒரு நிலையில் தான் ஒவ்வொரு ஒரு நாளைக்கு 10 வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 9 வேலை செஞ்சால் கூட வந்து அந்த செய்யாத ஒரே ஒரு வேலையை பற்றி அவங்க திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையினால் தொடர்ந்து அவங்களோட உடம்பில் வந்து இந்த கார்டிசால்ங்கிற ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கும். இது வந்து இன்சுலினோட செயல்திறனை வந்து கம்மி பண்ணும். இன்னொரு விஷயம், இந்த மனநிலை இல்லாத, அதாவது திருப்தி இல்லாத ஒரு மனநிலையால் வந்து அவங்க சாப்பாடை மென்று சாப்பிட்றது கூட வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பெரும்பாலும் சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு பற்கள் சம்பந்தமான பிரச்சனையும் இருக்கும். அதனால் வந்து அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே அந்த உணவை வந்து சாப்பிட்டுடுவாங்க. அதுலேயும் வந்து அந்த உணவை சரியாக வந்து மெல்லாமல் சாப்பிடக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம உணவு சாப்பிடும் பொழுது நம்ம வாய்ப்பகுதியிலே வந்து அது செரிமானம் தொடங்க ஆரம்பிச்சிடும். நல்லா மென்று நம்மளுடைய உமிழ் நீரோடு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும் பொழுது கார்போஹைட்ரேட்டோட செரிமானம் அங்கேயே தொடங்க ஆரம்பிச்சிடும். அதற்கப்புறமா நம்ம முன் சிறுகுடலுக்கு போகும் பொழுது தான் வந்து அங்கே வந்து இன்சுலினோட தேவை வந்து இருக்கும். நம்ம சரியாக மென்று சாப்பிடாத பொழுது ஒரு அவசரமான ஒரு நிலையில் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய செரிமானத்தில் ஒரு பாதிப்பு உண்டாகி தொடர்ந்து நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் வந்து செரிமானத்தோட தன்மை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைக்கு மாற்றப்படும். அப்போ தான் நிறைய நமக்கு இன்சுலினோட தேவை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிலைக்கும் காரணம் வந்து நமக்கு திருப்தி இல்லாத ஒரு நிலை தான். ஸோ எவ்வளோ தான் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை எடுத்துக்கிறத விட அவங்க நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து நினச்சிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு நிலையும் அவங்க உடம்புல வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ சர்க்கரை நோய்க்கு நம்ம நிறைய மருந்துகளை பற்றி பேசுகிறோம், உடற்பயிற்சியை பற்றி நம்ம பேசுகிறோம், ஆனால் கூட இந்த மனநிலையும் வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒவ்வொரு விஷயம் நடக்கும் பொழுதும் எனக்கு அது வந்து திருப்திகரமாக இருக்குது, இன்றைக்கு எனக்கு கிடைச்ச இந்த உணவு வந்து எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது, இன்றைக்கு நான் செய்த செயல் வந்து எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது, இதன் மூலமாக எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கிது அப்படிங்கிறத அன்றைய இரவு வந்து அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை ஒரு சங்கல்பமாக செஞ்சாங்க அப்படின்னா வந்து சர்க்கரையோட அளவு நல்லா குறையிறத பார்க்கலாம். முக்கியமாக காலையில் எழுந்த உடனே வந்து சர்க்கரை பார்ப்பாங்க இல்லைங்களா, ஃபாஸ்டிங் பிளட் சுகர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஃபாஸ்டிங் பிளட் சுகரோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா, நான் உணவு சாப்பிட்ட உடனே ஒரு 2 மணி நேரத்துலேருந்து என்னுடைய ரத்தத்தில் வந்து குளுக்கோஸோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் சாப்பிட்ட உணவுலேருந்து வரக்கூடிய ஒரு சர்க்கரை. ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் வந்து வரக்கூடிய சர்க்கரை அப்படிங்கிறது கல்லீரலில் சேமித்து வைக்கப்பட்ட சர்க்கரை. தொடர்ந்து என்னுடைய எண்ண ஓட்டங்கள் நைட்டில் வந்து ஏதோ ஒரு வகையில் திருப்திகரமாக இல்லாத ஒரு எண்ண ஓட்டங்களே இருக்குது அப்படின்னா கல்லீரலில் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து தொடர்ந்து ரத்தத்தில் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகரோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளோட முடிவிலையும் வந்து இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்வுகள் வந்து எனக்கு திருப்திகரமாக இருந்தது, இதன் மூலமாக நான் திருப்தி அடைகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து நினச்சிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்த செயல்களுக்கான ஒரு அப்ரிஷியேஷனும் நம்ம கொடுத்துக்கணும். அதே மாதிரி அடுத்த நாளும் இதே மாதிரியான ஒரு விஷயம் தொடரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதிமொழியும் நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலையில் வந்து ஒரு திருப்திகரமான ஒரு சாட்டிஸ்ஃபைடு மைண்ட் செட்டப் வரும். அது வந்து பிளட் சுகரை வந்து நல்லா குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உணவு முறை மாற்றங்களோடும் வாழ்வியல் முறை மாற்றங்களோடும் இந்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு செயல்பாடு நம்மளுடைய உடம்பில் நடக்கும். ஸோ அந்த விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற
ஏற்ற மாதிரி நம்ம உணர்வுகளை எப்படி முறைப்படுத்துறது அப்படின்னு. நான் உணர்வுகளை மாற்றி அமைக்க முடியாது, அதை முறைப்படுத்த தான் முடியும். ஸோ அந்த முறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வரும் பொழுதே வந்து சர்க்கரை நோயிலேருந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா பெரும்பாலும் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு இந்த முறைகளை வந்து இந்த உணர்வுகளை அப்படியே நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்களுக்கு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஆனால் அதை முறைப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும் பொழுது அந்த நோயிலேருந்து முழுமையாக மீண்டு வர முடியும். நிறைய சமயங்களில் இந்த ரிவர்ஸ் டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்து இன்றைக்கி நிறையா ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்குது. அதற்கு மனமும் நம்ம வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலில் இருக்கும் பொழுது இது சாத்தியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கு இனியவை இன்றில் சர்க்கரை நோய்க்கு மனது எப்படி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் இன்னொரு ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.